சிவபெருமானும் மீனவ பெண்மணியும். சிவபெருமான் தன்னுடைய மனைவியான பார்வதி தேவிக்கு வேதங்களை பற்றி சொல்லிட்டு இருந்திருக்காரு. அது பல வருடங்களாக தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு, சரியா? அப்போ ஒரு நாள் பார்வதி தேவி அவளை அறியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவனத்தை சதறிட்டாங்களாம். இதனால் கோபமடைந்த சிவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ பூலோகத்தில் சென்று ஒரு மீனவ பெண்ணாக நீ பிறப்பா என்று ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்வதி தேவி ஒரு பூலோகத்தில் ஒரு மீனவ குழு தலைவரான வீட்டில் ஒரு மீனவ பெண்ணாக பிறக்கிறான். அங்கே வந்து அவள் பார்வதி என்ற பெயருடன் வந்து வளர்ந்து வருகிறாள், சரியா? அப்போது பல வருடங்களுக்கு அப்புறம் சிவன் வந்து தன்னோட தவறை உணர்ந்தாரு. உணர்ந்துட்டு, ஐயோ நம்ம மனைவி இப்படி பண்ணிட்டுமே போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துறாராம். அப்போது இதை அறிந்த நந்தி தேவர் இருக்கார்ல, அவரோட சீடர் நந்தி தேவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐயா நீங்கள் எப்படியாவது பார்வதி தேவியை கொண்டு வாங்க இங்கே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு சிவன் சொல்கிறாரு, அவளோட விதிப்படி அவளோட கோணக்காரன் தான் கல்யாணம் பண்ணுவா, ஆனால் அது என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இதை எப்படியாவது நம்ம எப்படியாவது சிவனையும் பார்வதி தேவியும் கண்டிப்பாக நம்ம ஒன்றா சேர்த்தே ஆகணும், நம்மளுடைய ஐயன் ஐயா அவர் ரெண்டு பேரையும் கண்டிப்பாக எப்படியாட்டும் சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, நந்தி தேவர் வந்து அந்த மீனவ மக்கள் வந்து ஒரு கடலுக்கு போவாங்கள்ல, அங்கே போய் ஒரு பெரிய திமிங்கலம் போல் உருவெடுத்து அங்கே உள்ள அவங்களை மீன் பிடிக்க விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சுத்தமாக மீன் பிடிக்கவே விடலையா. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மீனவ தலைவர் இருக்கார்ல பெர்னாண்டஸ், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை எப்படியாவது நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. என்னென்னா, இந்த திமிங்கலத்தை பிடிக்கக்கூடிய ஒருத்தருக்கு நான் என்னோடய பொண்ணை வந்து பார்வதி தேவியை நான் வந்து கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. அப்போ அதுக்கு மரம் இந்த பெர்னாண்டஸ் தலைவரும் இவரும் பார்வதி தேவி சிவனோட வேண்டாங்க. என்ன வேண்டாங்கன்னா, எப்படியாவது இந்த மீனை பிடிக்கணும், இந்த திமிங்கலத்தை பிடிக்கணும், அப்போ தான் எங்கள் மக்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வேண்டாங்க. இதை கேட்ட சிவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மீனவ இளைஞனாக மாறி வராரு. வந்துட்டு இங்கே வந்து அந்த திமிங்கலத்தை பிடிக்க வராரு. இதை அறிந்து கொண்ட அந்த இவருக்கெல்லாம் நந்தி தேவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய எஜமானுக்கு அவரை பிடிக்கும்படி தாராளமாக சந்தோஷமாக வழிவிடுகிறார். அதன்படி சிவன் அந்த திமிங்கலத்தை பிடித்து மீண்டும் பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுதான் அந்த ஒரு கதை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.